பிரான்சில் வாழும் தமிழர்கள் உட்பட வெளிநாட்டவர்களுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல். ரஷ்யா படையெடுப்பை தடுக்கும் நோக்கில் அமெரிக்கா ரஷ்ய ஜனாதிபதிகள் பேச்சுவார்த்தை. படகு தீ விபத்து, போர்வுவில் காணாமல் போன 12 பேரை தேடும் பணி தொடர்கிறது. ஒரே நாளில் ரஷ்யாவில் 1.7 லட்சம் பேருக்கு கொரோனா, 745 பேர் உயிரிழப்பு. பிரான்சில் அமுல்படுத்தப்பட்டுள்ள பொது சேவைகளுக்கான டிஜிட்டல் அணுகலின் போது வெளிநாட்டவர்கள் கடும் சிரமங்களுக்கு உள்ளாவதாக தெரிய வந்துள்ளது. பிரான்சில் வாழும் தமிழர்கள் உட்பட வெளிநாட்டவர்கள் பிரெஞ்சு மொழியில் உள்ள ஆன்லைன் தளங்களை அணுகுவதற்கு கடுமையாக போராடுவதாக பிரெஞ்சு உரிமையாளர்கள் பாதுகாவலர் என அமைப்பு தெரிவித்துள்ளது. டிஜிட்டல் சேவைகள் பலருக்கு நன்மையான விடயமாகும், ஏனெனில் இது விடயங்களை எளிதாக்குகிறது. ஆனால் இது அனைவருக்கும் நல்லதல்ல என குறிப்பிட்ட அமைப்பின் அதிகாரி ஒருவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பிரான்சில் 200க்கும் மேற்பட்ட சேவைகள் ஆன்லைனில் கிடைக்கின்றன. இதில் வரிகளை அறிவிப்பது, வெளிநாடுகளிலிருந்து வாக்களிப்பது, கல்லூரி அல்லது சாரதி அனுமதி பத்திரம் பதிவு செய்தல் அல்லது மரங்களை வெட்ட அனுமதி கேட்பது என அனைத்து விதமான விடயங்களும் உள்ளடங்குகிறது. இதனால் பெரிதளவில் பிரெஞ்சு மொழி தெரியாத தமிழர்கள் அதிகளவில் பாதிக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரஷ்யா படையெடுப்பை தடுக்கும் நடவடிக்கை குறித்து அமெரிக்கா மற்றும் ரஷ்ய ஜனாதிபதிகள் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளனர். உக்ரைன் சூழலால் ஐரோப்பாவில் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மை குறித்து இருநாட்டு தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் வேண்டுகோள் விடுத்ததை அடுத்து இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளது. இதனை உறுதிப்படுத்தியுள்ள வெள்ளை மாளிகை செய்தி தொடர்புத்துறை செயலாளர் ஜென்சாகி, அமெரிக்கா ரஷ்யா ஜனாதிபதிகள் சந்திக்கும் உச்சி மாநாடு குறித்தும் அதில் விவாதிக்கப்படும் பொருள் குறித்த அறிக்கைகளை தயாரிப்பது தொடர்பாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் மற்றும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் ஆகியோரது பிப்ரவரி 24 நடைபெறும் சந்திப்பின் போது முடிவெடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கிரேக்கத்தின் கோர்பு தீவுக்கு அருகே விபத்துக்குள்ளான கப்பலில் இருந்து காணாமல் போன 12 பேரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அவர்கள் அனைவரும் பல்கேரியா, கிரீஸ், துருக்கி மற்றும் லிதுவேனியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என கருதப்படுகிறது. தீயணைப்பு வீரர்கள் 2வது நாளாக தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் என சர்வதேச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. ரஷ்யாவில் கொரோனா வைரஸ் பெருந்தொற்று கடந்த சில நாட்களாக ருத்ர தாண்டவம் ஆடி வருகிறது. ஒவ்வொரு நாளும் 1.5 லட்சத்துக்கு அதிகமானோருக்கு தொற்று பாதிப்பு உறுதியாகி வருகிறது. நேற்று காலையுடன் முடிந்த ஒரு நாளில் 1,70,699 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியானது. இதனால் மொத்த பாதிப்பு 1,53,70,419 அதிகரித்துள்ளது. ஒரு நாளில் 745 பேர் தொற்றில் மீள முடியாமல் உயிரிழந்துள்ளனர். இதுவரையில் அங்கு கொரோனாவால் பலியானோர் மொத்த எண்ணிக்கை 3,45,500 உயர்வடைந்துள்ளது. பிரான்சில் வாழும் தமிழர்கள் உட்பட வெளிநாட்டவர்களுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல். ரஷ்யா படையெடுப்பை தடுக்கும் நோக்கில் அமெரிக்கா ரஷ்ய ஜனாதிபதிகள் பேச்சுவார்த்தை. படகு தீ விபத்து, போர்வுவில் காணாமல் போன 12 பேரை தேடும் பணி தொடர்கிறது. ஒரே நாளில் ரஷ்யாவில் 1.7 லட்சம் பேருக்கு கொரோனா, 745 பேர் உயிரிழப்பு.